வெல்கம் டு ஆதி ஸ்டடி சர்க்கிள். ஸோ எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 15 டேஸ் ஆச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு, பட் நம்ம சேனலில் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால ப்ராப்பராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 and 2A எக்ஸாம்ஸ்க்கான இது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ வரட்டும். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கண்டினியூஸாக நம்ம டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் கண்டினியூஸாக ஜென்ரல் இங்கிலீஷில் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கான வீடியோஸும் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய எக்ஸாம்க்கான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சஜஷன் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது மூணு வேர்டு தான் வந்து ஆர்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். ஏ, ஆன் அண்ட் த. இதில் ஆர்டிகிள்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், டெஃபினைட் ஆர்டிக்கிள், இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள். ஸோ டெஃபினைட் அப்படின்னாலே இது என்னென்னா அளக்கக்கூடியது, திட்டவட்டமாக சொல்கிறது, அதான் டெஃபினைட். இன்டெஃபினைட் அப்படின்னா கால வரையற்ற, அளக்க முடியாதது, குறிப்பிட்டு சொல்ல முடியாதது, எல்லாமே இன்டெஃபினைட்னு சொல்லுவோம். இதில் நம்ம டெஃபினைட்ன்றது எந்த ஆர்டிக்கலை குறிக்குது அப்படின்னா த. இன்டெஃபினட் அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா ஏ அண்ட் ஆன். ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் போக முன்னாடி இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும், டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல். ஆர்டிக்கலில் முனை மூணு தான் இருக்குது. ஸோ த வந்து டெஃபினட்டாக சொல்கிறது, இன்டெஃபினட் அப்படிங்கிறது ஏ அண்ட். ஓகே, இப்போ வாங்க எங்கெங்கெல்லாம் ஏ போடணும், எங்கெங்கெல்லாம் ஆன் போடணும், அண்ட் எங்கெங்கெல்லாம் த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, ஏக்கு வந்து மூணே மூணு ரூல்ஸ் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து சிங்குலர் நவுன் விச் ஸ்டார்ட்ஸ் வித் கான்சனன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. சிங்குலர்னால் ஒற்றைப்படை நவுன், அதாவது கான்சனன்ஸ். கான்சனன்ஸ்ன்றது தெரியும், வவ்வல்ஸ் ஏஇ ஐ ஓயு. அதை தவிர 21 ஆல்ஃபபெட்டும் நம்ம என்ன சொல்லுவோன்னா கான்சனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் சிங்குலர் நவுன் கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே அதுக்கு முன்னாடி ஏன்ற ஆர்டிக்கல் தான் வரணும் கண்டிப்பாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கேட், எ டாக். சீன்றது கேட்டில் சி வந்து கான்சனன்ட், டாகில் டி வந்து கான்சனன்ட். கேட்டுங்கிறது சிங்குலர், ஒற்றைப்படை, கேட்ஸ் கிடையாது. ஸோ சிங்குலர் நவுன் கேட்டு, முன்னாடி கான்சனன்ட் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ தான் போடணும், ஏ கேட், எ டாக், எ பென், எ ஹவுஸ். ஸோ இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் நவுன் விச் ஸ்டார்ட்ஸ் வித் இஆர்யு, அதாவது இ அண்ட் யு வந்து வவ்வல். இது நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும், இயு வந்து வவ்வல். பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் நவுனாக இருந்தது அப்படின்னா அது ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸாம்பிள், ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூரோப்பியன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயு அது சிங்குலர் நவுனாக இருந்தது அப்படின்னா அது ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூரோப்பியன். தேர்ட் ரூல், சிங்குலர் நவுன் விச் ஸ்டார்ட்ஸ் வித் ஓ பட் சவுண்ட்ஸ் லைக் வி, அதாவது ஓவும் ஒரு வவ்வல் தான் பட் வி மாதிரி அது சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏ தான் போடணும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிள், ஏ ஒன் ருபீ நோட். ஸோ ஓ அப்படிங்கும் போது அந்த வி சவுண்ட் வருது, ஏ ஒன் ருபீ நோட், ஏ ஒன் ஐட் மேன். ஸோ இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம ஏ தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், கான்சனன்ட், கான்சனன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ கான்சனன்ஸ் வர இடத்துல எல்லாம் நம்ம ஏ கண்ணை மூடிட்டு போட்டுருவோம், அதை பார்த்துக்கோங்க சிங்குலர் நவுனாக இருக்குதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இஆர்யு வரும்போது நம்ம என்ன சொல்லி எடுத்தோன்னே ஆன் போடுறக்கூடாது, வவ்வல் வருதுன்னு சொல்லிட்டு இயு வரும்போது அந்த இடத்துல அது சிங்குலர் நவுனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏ போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஓவர் இடத்துல பாருங்கள், ஓவர் இடத்துல ஓ சவுண்ட் வந்துச்சுன்னா ஆன் போடுங்க, வி மாதிரி சவுண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏ தான் போடணும். ஸோ இதுதான் ஏ வரதுக்கான ரூல்ஸ், மூணே மூணு ரூல்ஸ் தான், புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன். ஓகே, ஆன் எங்கெங்கெல்லாம் வரும்னா வவ்வல் வர இடத்துல எல்லாமே ஆன் தாங்க வரும், ஏஇஐஓயு. ஸோ அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது பாருங்கள், சிங்குலர் நவுன் தட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வவ்வல் அண்ட் சவுண்ட்ஸ் லைக் வவ்வல், அதாவது வவ்வல் மட்டும் கிடையாது வவ்வல் மாதிரி சவுண்ட் வந்தால் கூட நீங்கள் அங்கே ஆன் போடலாம், ஏஇஐஓயு சவுண்ட்ஸ் வந்தால் கூட நீங்கள் வந்து ஆன் போடலாம். எக்ஸாம்பிள், ஆன் ஆப்பிள், அண்ட் ஏர், அண்ட் ஆர்மி. நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே வவ்வல் தான் வந்திருக்கு, ஏஇஏ அகைன் ஏ. ஸோ இதெல்லாமே ஆன் தான், வவ்வல்ஸில் தான் வந்திருக்கு. செகண்ட் பாருங்கள், சிங்குலர் நவுன் தட் ஸ்டார்ட் வித் அ கான்சனன்ட், கான்சனண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் வந்து ஏ ஓ இ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது கான்சனண்ட்டாகவே இருந்தாலும் நம்ம வந்து ஆன் தான் போடணும். எக்ஸாம்பிள், ஆன் எம்பி, எம்பி அப்படிங்கும் போது நம்ம சவுண்ட் வந்து எம்பி, எம்மில் வந்து ஈன்ற மாதிரி தான் சவுண்ட் வருது, ஆன் எம்பி, ஆன் எம்எல்ஏ. ஸோ இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஆன் ஆர், இந்த இடத்துல
ஹெச் வந்து சைலண்ட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த ஓ தான் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக தரணும். ஆன் ஆர் அப்படிங்கும் போது ஆன் தான் போடணும் கண்டிப்பாக. ஹோட்டல், ஹோட்டலில் ஹெச் வந்து ஹெச்சே இருந்தாலும் ஹோ அப்படின்றது ஓ சவுண்டு தான் நமக்கு வந்து மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் ஆன் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட் ரூல், வவல்ஸ் எங்கே இருந்தாலும் ஆன் போட்டுருங்க. செகண்ட் ரூல், கான்சனன்ஸே இருந்தாலும் அதில் ஏ ஓஇ சவுண்ட் வந்தது, வவலோட சவுண்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் அங்கேயும் கண்டிப்பாக ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஸோ ஆனுக்கு ரெண்டே ரெண்டு ரூல் தான். தேக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல் இருக்குது. ஸோ நிறைய ரூல் இருக்குன்றதுக்காக நம்ம ரொம்ப ஸ்கேர் ஆகிட வேணாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரூல்ஸ் தான். ஸோ செலஸ்டியல் பாடிஸ், செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா வான உடல்கள்னு சொல்லுவோம். வான உடல்கள்னால் பூமி, நிலா, சூரியன், இதெல்லாம் வந்து எப்போவுமே மாறாது. இதெல்லாம் வான உடல்கள்னு சொல்லுவோம், செலஸ்டியல் பாடிஸ். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் எப்போவுமே த தான் வரணும். த எர்த், த சன், த மூன், த ஸ்டார். ஸோ அந்த மாதிரி மாறாத பொருட்கள் எல்லாத்துக்குமே த தான் வரணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, பிஃபோர் த நேம் ஆஃப் த டைரக்ஷன்ஸ், அதாவது டைரக்ஷன் திசைகளுக்கு முன்னாடி எப்போவுமே தே தான் வரணும். இஃப் இட் இஸ் ப்ரொசீடட் பை அ ப்ரிபோசிஷன், ப்ரிபோசிஷனுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தே தான் வரணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அந்த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட். டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எப்போவுமே தே தான் வரணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் பிஃபோர் த நேம் ஆஃப் த ஷிப்புக்கு முன்னாடி, த ஷிப், த ட்ரெயின், த சீ, த ஓஷன், த கெனல்ஸ், த லேக்ஸ், த மவுண்டன், த ஐலாண்ட், த டேம், த டெசர்ட், இதெல்லாம் எப்போவுமே மாறாது. ஸோ ஒரு சீ இருக்குது அப்படின்னா த அரேபியன் சீ, ஓகேங்களா. ஸோ த பே ஆஃப் பெங்கால், இதெல்லாம் வந்து சஹாரா பாலைவனம் அப்படின்னா த சஹாரா டெசர்ட். ஸோ இது எப்போவுமே மாறாது. மாறாத பொருட்களுக்கு இப்போ டெஃபினட், அதனால தான் டெஃபினட் நம்ம தேவா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ த கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு, பிஃபோர் த நேம் ஆஃப் சம் கண்ட்ரிஸ், கண்ட்ரிஸ் பேர்லாம் எப்போவுமே மாறப்போகிறதில்ல. அண்ட் ப்ரொவின்சஸ், எக்ஸாம்பிள் த யூஎஸ்ஏ, த இந்தியா. ஸோ அது மாதிரி கண்ட்ரிஸ் பேருக்கு முன்னாடிலாம் எப்போவுமே தா தான் வரணும். பிஃபோர் த நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின், ரிலீஜியஸ் புக்ஸ், ரிலீஜியஸ் புக்ஸ்னால் த பைபிள், த பகவத்கீதா, நியூஸ் பேப்பர்ஸ்னால் த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து, எல்லாத்துக்கு முன்னாடி த கண்டிப்பாக வரும். இதெல்லாம் மாறாத, ஞாபகம் வச்சுக்கோங்க, எதெல்லாம் விஷயங்கள்லாம் மாறாதோ அதுக்கு முன்னாடி எல்லாமே தா தான் வரணும். பிஃபோர் த நேம் ஆஃப் கம்யூனிட்டிஸ், த ஹிந்து, த கிறிஸ்டியன், த முஸ்லீம், த ஃப்ரெஞ்ச். ஸோ கம்யூனிட்டிஸ், ஸோ அதுக்கு முன்னாடி தா தான் வரணும். நெக்ஸ்ட்டு, பிஃபோர் த நேம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், த டிஎம்கே, த ஏடிஎம்கே, த காங்கிரஸ், த ஜனதாதள். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் தே தான் வரணும். பிஃபோர் த நேம் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பப்ளிக் பிளேசஸ், ஹிஸ்ட்ரிலாம் எப்போவுமே மாறாத விஷயங்கள். பப்ளிக் பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் த டெம்பிள், த சர்ச், த லைப்ரரி, த தாஜ்மஹால், த ஜூ, இது மாதிரி இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பப்ளிக் பிளேசஸ், அது எப்போவுமே மாறாது. அது ஒரு தடவை பேர் வச்சாங்கன்னா அது அதே தான். அப்போ அதுக்கு முன்னாடி தே போட்டுருங்க. பிஃபோர் த பிக் ரேங்க்ஸ், இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, த பிரசிடென்ட் ஆஃப் பிக் ரேங்க்ஸ் அப்படின்னா ஹையர் லெவலில் இருக்கவங்களுக்குலாம் முன்னாடி த தான் போடுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், விஷயங்கள், அதாவது வரலாற்று பதிப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறாது. எக்ஸாம்பிள் த பேட்டில் ஆஃப் பிளஸி, த மியூட்டினி ஆஃப் 1857, இதுக்கு முன்னாடியெல்லாம் தே தான் போடணும். ஏவோ ஆனோ போட்டு பாருங்கள், சுத்தமாக ஒத்தே வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக தே தான் போட்டாகணும். இன்னொரு சின்ன ஹிண்ட் இருக்குது பாருங்கள், ஆல், போத், இதுக்கு முன்னாடி, இதுக்கு ஆக்சுவல் ஆஃப்டர் ஆல் ஆர் போத், ஆல்க்கும் போத்துக்கும் அப்புறம் கண்டிப்பாக தே தான் வரும். ஹோல்க்கும் சேம்க்கும் முன்னாடி கண்டிப்பாக தே தான் வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆல் த பாய்ஸ் ஆர் மேக்கிங் நாய்ஸ், ஆல்க்கு அப்புறம் தே வந்திருக்கு. போத் த கேர்ள்ஸ் ஆர் பிரிட்டி, போத்துக்கு அப்புறம் தே வந்திருக்கு. அது மாதிரி ஹோல்க்கும் சேம்க்கும் முன்னாடி தே வரும்னு சொன்னேன். த ஹோல் கிளாஸ் இஸ் ஆப்சண்ட், தர் ஏஜஸ் ஆர் த சேம். ஸோ இது ஒரு சின்ன சின்ன ஹின்ஸ் மாதிரி. ஸோ இதில் ஏக்கும் ஏனுக்கும் சின்ன சின்ன ரூல்ஸ் தான் இருக்குது. தேக்கு தான் நிறைய ரூல்ஸ் இருக்குது. நிறைய ரூல்ஸ் இருக்குன்றக்காக தே வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸி. இதெல்லாம் மாறாத பொருட்களோ மாறாத விஷயங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம தே போட்டுடணும். ஸோ இவ்வளோ தாங்க ஆர்டிகல்ஸ், ரொம்ப ஈஸி தான். ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஸோ இதில் நான் வந்து எங்கே ஏன் வரணும், எங்கே ஏ வரணும், எங்கே தே வரணுன்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு வரக்கூடிய அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சில எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன் ஆர்டிகல்ஸ்க்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஸோ இனிமேல் நம்ம வர வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலெலாம் போகாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய எக்ஸாம், இப்போ குரூப் 4 எப்படி எழுதியிருக்கீங்க என்னன்றது தெரியல, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நிறைய பேர் கிராக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இஃப் சப்போஸ் அது கிளியர் ஆகலைனாலும் வருத்தப்படாதீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸை நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் எங்கள் சைடில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.